let's welcome Bala and Ritika. ரொம்ப நாள நான் கேக்குறேன் இருந்த பாலா, நீ ஏற்கனவே ஒரு டைட்டில் வினர் காமெடி ஷோல நடந்துச்சு. இந்த ஷோல உன்னை பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ ஒரு ரித்திகாவும் படுறத பார்த்து வெளிய மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது வெள்ளலாம் ஒருத்த கமெண்ட் பண்ணிருக்கான் சார், இந்த சோவா இல்ல சோலிங் ஒரு சிக்னல் தான் போட்டுருக்கான். ஏன்னு கேட்டா நடுவுல குடுத்து இருக்க நாலு பேர் நடந்து போயிட்டு வராங்களே அப்படிங்கிறான் சார். என்னமோ நடக்குது பாலா, நீ இவ்வளவு பேசுற, ஆனா உன் கூட இருக்கிற இந்த ரித்திகா பாப்பா நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓகே சார் ஓகே பாலா நீங்க சொல்லுங்க பாலா நம்ம பண்ணிக்கலாம் பாலா ஒன்னும் பிரச்சனை இல்ல பாலான்னு சொல்றான். ரித்திகா மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு சீரியல் ஆர்டிஸ்டுமே ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே உங்களை மாதிரி ஆளுங்களோட சேர்ந்து மிங்கிள் ஆகி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு பையன் வருவாடா, இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வருவாங்கடா. ஒரு பெரிய கைத்தட்டோட வெல்கம் விஷால் அவர்கள். பாக்யலட்சுமில அவங்களோட பேரை பார்த்திருக்கேன், எவ்வளவு அம்சமா அழகா, ஆஹா கண்ணுக்கு லட்சணமா, அந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து என்னடா பண்ணிருக்க அப்படின்னு கேள்வி கேக்குறதுக்காக தான் அந்த தம்பி. நீங்க அந்த சீரியல் பார்த்ததே இல்ல? இல்ல பார்த்ததில்லை. சொன்னதுல தெரியும். ஆமா இல்லையா, இவனால பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னதேமா, ரோட்ல ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம், இவங்க கிட்ட போட்டோ எடுத்துட்டு அந்த பையன் அப்படியே நேரா வந்துட்டு, என்ன பாலானே டிவியில மட்டும் கருப்பா இருக்கீங்க நேர்ல இவ்வளவு வெள்ளையா இருக்கீங்கன்னு போயிட்டான்டா மாங்க. அதனால எங்க போனாலும் விசாரின்ற பேரே வர மாட்டேங்குது, பாலா பாலான்ட்டே இருக்காங்க. நம்ம ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போமா, நீ அவளை நல்லா இம்ப்ரெஸ் பண்றியா இல்ல விஷால் நீங்க அவங்க நல்லா இம்ப்ரெஸ் பண்றீங்களா அப்படின்னு நம்ம பாப்போம். ரித்திகா, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. யாரு உன்னை நல்லா இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ரோஸ், ஒரு ரோஸ் அப்படி மாறி மாதிரி கொடுத்துட்டே வா. யார் நிறைய ரோஸ் வாங்கிருக்கான்னு பாப்போம். ஓகே, பட் இப்ப மொத்த ரோஸ் பத்திரமா. ஆனா அந்த கேப்ல மொத்தமா நீ அவளுக்கு கொடுத்த பாரு. என்ன குரல் என்று இது ஓகேனா நீங்க ஒரு ரோஸ் குடுக்கலாங்க. ஆ நல்லா பண்ணாரு. என்னடா ஒரு ரோஸ் வாங்கிட்டான். இப்போ ஒரு வாய்ஸ் எடுக்கறேன் கேளுங்க, நானே முதல் முறை எடுக்கறேன் நீ ஒரு வாய்ஸ். முதன் முறையாக இது. யோ சாரி மேடம். அந்த மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ரகுவான் அன்னைக்கே சொன்னராக இந்த பொண்ணை நம்பி காமெடி ஷோ வராத வராதன்னு சொன்னராக தேவையில்லாம நீ குறுக்க வந்து இந்த பையன் இருக்கான் பாரு, மாவுல உண்ட வெள்ளலி மாதிரி. ஏய் விஷால், ஒன்னு விட்டன் வாய் ரைட்டு செவ்வளவு கண்ணு கீழே பாக்கும் நாக்கு மேல பாக்க யாரானே. இது என்ன குரல்? இது என்ன வாய்ஸ் சொல்லு பாக்கலாம். ஆந்திரா படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். கொன்றோ. ஏய் சொல்ற, ஏய் ஏய் சீரியஸா யாரா? சார் டேனியல் பாலாஜி சார். ரித்திகா இவர் பேசناப்ல இருக்கு, ஏதா ரோஸ் இருக்கா இல்லையா? யாருக்குமே புரியல பாலா, அதனால இல்ல இல்ல துரோகம் அப்படியே ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷால் கமான். ஆ ஓகே ரெண்டாவது. பதறாது அவன் நம்ம பையன் தான். சோ காதல்னா நம்ம தான் லவ் பண்ணனும். அந்த மாதிரி சின்ன பசங்க கூட எல்லாம் லவ் பண்ண. சசிகுமார் அவர்களின் மைத்துனன் வாய். ரோஸ் கொடுக்க சம்மதமா? ஓ மாஃப். விஷால் ஸ்கோர் 2 பாலா 0. இப்போ ஒரு வாய்ஸ். என்னையா கிளியரா சொல்லு, அடிச்சது லாரியா காரா? இப்ப யாரு வாய்ஸும் தெரியுதா? தசவதாரத்துல அந்த கண்ணாடி போட்ட அந்த தெலுங்கு. யாரோ எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட படிச்சு பேசுற விஷால் உங்களுக்கு முக்கியம்னா, சொந்தமா ஸ்கிரிப்ட் எழுதி பண்ற ஷோவை ஹிட் பண்ற எங்க பாலா தாண்டி எனக்கு முக்கியம். தம்பி மேல பாசத்துல போட்டியா இல்ல உங்க ஆக்ட் 4 நிமிஷம் டிவில ஒரு எக்ஸ்ட்ரா போட்டியா? உன் மேல வச்ச பாசத்தை நீ பொய்னு சொல்லிட்டல்ல. விடுங்க இந்த ஷோலே அன்பு ஜெயிக்கல. பாலா 1 விஷால் 2. ஓகே நெக்ஸ்ட் விஷால் சான்ஸ். வாங்க டான்ஸ் ஆடலாம், டான்ஸ் ஆடலாம். ஓகே விஷால் அண்ட் ரித்திகாவோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ரெடி. Thank you.
உதவிகளை உப்போ புளியோ அரிசியோ போட்டு அவர்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் ஒரு Fantastic, amazing. ரெண்டு பாய்ஸ்க்காகவும் நம்ம வந்து ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். பாலாவும் சரி விஷாலும் சரி ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. இப்போ உன் கையில ரெண்டு ரோஸ் இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதனால நான் ரெண்டு பேருக்கும் கொடுக்கறேன். நாங்க உங்களுக்கு எனக்கு பாலாவும் வேணும், எனக்கு விஷாலும் வேணும். சரி, இவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டீங்க, இவ்வளவு நேரம் வந்தீங்க, தேவையில்லாம ஒரு போட்டி போட்டீங்க. பட் ரித்திகாக்கு ஃபிக்ஷனும் வேணும், நான் ஃபிக்ஷனும் வேணும். அவங்களுக்கு விஜய் டிவில சம்பளம் வேணும், அதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே விஷால் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இங்க வந்திருக்கீங்க, ரித்திகாக்கு உங்களோட பெஸ்ட் விஷஸ் சொல்லுங்க. ஸோ அதுதான், நாங்கள் வந்து சீரியலில் ஒன்றா ஆக்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே பார்க்கும்போது ரித்திகா வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப குவாய்ட்டாக காமாக இந்த இங்கே இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்தது கிடையாது செட்லலாம். ஸோ வந்து டிவியில் பார்க்கும்போது சரி ஓகே காமெடி ஷோ போகிறாங்க அப்படின்னப்போ சரி ஓகே என்ன இருக்க போது ஒரு பெர்ஃபார்மர் பண்ணலாம் ஆக்டு. ஸோ இவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் எப்படி இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் பார்த்தது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்பு, அந்த கோவைசரில் அதெல்லாம் வாய்ஸ்லாம் எடுத்தாங்க, அந்த மொட்டை அடித்த மாதிரிலாம் போட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப செம்ம. நாங்களாம் செட்லேயே உட்காந்து பேசிப்போம், இவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லாம் சொல்லிப்போம். எங்கள் மம்மி கேரக்டர் அவங்கள பாருறேன், ரித்திகா வரேன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் கூட தெரியாது, ஆனால் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால எங்கள் ஃபேமிலி சார்பாக அப்படியே வந்து ரித்திகாக்கு வந்து ஒரு விஷ் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, உங்களோட பாக்யலட்சுமி சீரியலும் வந்து ஓஹோன்னு போயிட்டு இருக்கேன். எங்களோட ஹார்டி விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. இஸ் எ ஒன் ஃப்ரீஸ் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. இது வந்து ப்ராப்பர்ட்டி வால். இதுல இருந்து நீ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அதுல தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே இருக்கு. சரி வாங்க, நீங்க ஏதாவது ஐடியா இருக்கா? வா வா, இங்க பாத்தீங்கன்னா செத்தோஸ்கோப் இருக்கு, பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்கு. பாக்ஸிங் வந்து எனக்கு இவனுக்கு தனியா ஏதாவது போட்டி வச்சா இது? ஆமா, ஓகே செத்தோஸ்கோப். ரித்திகா மனசுல நான் தான் இருக்கேன், அது என்ன அது வச்சு பார்த்தாலும் விஷால் தான் சொல்லுவோம். இந்த கருமத்தை அப்படியே தூக்கி போடுங்க. நான் கேட்டீங்களா இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? ஐயோ, இது நீங்க பார்த்ததே இல்லல்ல, லண்டன்ல தான் இருக்கீங்க. இது பேர் தான் உடுக்க. டொயிங் டொயிங் டொயிங். ஓகே, எப்படியும் ரித்திகாவை பிடிச்ச ஒரு பேய ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு. ஸோ இந்த உடுக்கையை வச்சு நம்ம என்ன சீன் கொடுக்க போறோம்? அப்பா, பேயை ஓட்டுற ஒரு ஆசாமி, உடுக்கை அடிச்சு ஒரு பேயை ஓட்டணும். ஆமா,